பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை விசேஷமாக நேசிக்கிறதுனால இந்த நாளில் கூட உங்களை சந்திக்கும்படி வந்திருக்கிறார். நீங்கள் எந்த இடத்துலேருந்து எங்கே உட்கார்ந்து இதை பார்த்து கொண்டு இருந்தாலும் இப்போ இயேசு உங்களோடு கூட பேசுகிறார். என் மகனே, என் மகளே, என் அன்பாய் உங்களோடு கூட பேசுகிறார். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதை அறிந்தாலும் அறியாவிட்டாலும் நம்மை சிருஷ்டித்த தேவன் யார் என்பதை அறிந்து கொள்ளணும். அது ரொம்ப முக்கியம். இன்றைக்கு அறிவு பெருகிவிட்டது. எல்லாத்தையுமே ஆராய்ந்து பார்த்து நிதானிக்கிற ஒரு சூழ்நிலை வந்துவிட்டது. உதாரணத்திற்கு ஒரு செல்ஃபோன் வாங்கினாலும் அதில் என்னென்னலாம் இருக்குது, என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குன்னு அதெல்லாம் பார்த்து தான் நம்ம அதை வாங்குகிறோம். இல்லை, ஒரு பொருளை வாங்கினா அதை பற்றி இப்போ நெட்டில் போய் மக்கள் என்ன சொல்கிறாங்க அதை பார்த்து தான் வாங்குகிறோம். ஒரு ஹோட்டலில் சாப்பிட போனால் கூட அதில் ஏற்கனவே சாப்பிட்டவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க அதை அறிந்து கொண்டு அதன் பிறகு அங்கே சாப்பிட போகலாம் அப்படின்னு நிதானிக்கிறோம். எல்லா காரியத்தையுமே நம்ம அறிந்து கொள்ளுகிற ஒரு விருப்பம் வாஞ்சை இப்போ அதிகமாக நம் உள்ளத்திலே வந்திருக்கிறது. பொதுவாக மக்கள் மனதிலே வந்திருக்கிறது. அது நல்லது தானே. ஆனால் அதே சமயத்தில் நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு காரியம் இருக்கிறது. 46:10 ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். நம்மை உண்டாக்கின தெய்வம் யார் என்பதை அறிந்து கொள்ளணும். அந்த ஒரு உறுதி உங்களுக்குள்ளே இருக்குதா? இவர் தான் நம்மை உண்டாக்கினவர், இவர் தான் முழு உலகத்தை சிருஷ்டித்தவர், இவர் தான் நம்முடைய வாழ்க்கையில் ரட்சிப்பை கொடுக்க முடியும், இவர் தான் பரலோக பாக்கியத்தை கொடுக்க முடியும் என்கிற ஒரு தெளிவு அறிவு உங்கள்கிட்ட இருக்குதான்னு யோசித்து பாருங்கள். நீங்கள் அதை அறிந்து கொள்வது ரொம்ப முக்கியம். நீங்கள் வந்து இன்றைக்கி வானில் ஆராய்ச்சின்னு சொல்லி வானமண்டலத்தின் காரியங்களை அறிந்து கொள்ளுகிறோம். பூமியில் நடக்கிற சம்பவங்களை பார்த்துவிட்டு பூமி இப்போ வெப்பமயமாகிவிட்டது, அது குறித்து நிறைய வாசித்து அறிந்து கொள்ளுகிறோம். எந்த ஒரு காரியத்தை குறித்து இப்போ தெளிவாய் அறிந்து கொள்கிற வாய்ப்பு நமக்கு கிடைத்திருக்கிறது. ஆனால் அதே சமயத்தில் நாம் ஆராதிக்கிற தேவன், நான் நம்புகிற கடவுள் யார், அவர் எப்படிப்பட்டவர், வானத்தையும் பூமியை உண்டாக்கினவர் யார் என்பதை நீங்கள் அறிந்து கொண்டால்தான் அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அதனால் தான் ஆண்டவரே சொல்லுகிறார், நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். நானே தேவன், நானே கடவுள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரே ஒருவர் இந்த வேத புஸ்தகத்தில் ஆண்டவர் திரும்ப திரும்ப சொல்லுகிறதே நம்ம வாசிக்கிறோம். அவர் தான் ஆண்டவரா? அவர் மட்டும்தான் ஆண்டவரா? அவர் ஒருவர் தான் முழு உலகத்துக்கு ரட்சகரா? நீங்கள் அமர்ந்திருந்து அறிந்து கொள்ளணும், அது குறித்து யோசிக்கணும். அமர்ந்திருக்கிறேன்னா என்னது? கொஞ்ச நேரம் அமைதியாக இருப்பா, கொஞ்ச நேரம் அலசடிப்படாத, இந்த மாதிரி அவசரமாக எடுக்கிற தீர்மானம் சரியாக வராது, கொஞ்சம் அப்படி அமைதியார் பொறுமையார் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா, கொஞ்சம் நிதானி அப்படின்னா கொஞ்சம் வந்து அந்த பதஸ்டெல்லாம் இல்லாமல் அமைதியாக இருந்தால் சரியான தீர்மானம் எடுக்கலாம்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஆண்டவர் சொல்லுகிறார், அமர்ந்திருங்க, அமர்ந்திருந்து ஆண்டவரை அறிந்து கொள்ளுங்க அப்படின்னு ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்கிறார். அப்போ ஆண்டவரை, மெய்யான இரட்சகரை, ஆண்டவரை அறிந்து கொண்டால்தான் அவருடைய ஆசீர்வாதங்களையே நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். அவரை பற்றியே நம்ம தெரியலை, ஒரு அறிவில்லை, ஏதோ ஒரு கடவுள் இருக்காருன்னு நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லி மட்டும் இருந்தால் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. யார் இந்த கடவுள், அவர் என்ன செய்திருக்கிறார், எனக்கு அவருக்கு என்ன சம்பந்தம், எனக்காக அவர் என்ன செய்தார் அப்படின்னு நம்ம யோசிக்கும்போது அமர்ந்திருந்து தேவனை நம்ம தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். அதுக்கு நேரம் எடுக்கிறீங்களா? எத்தனையோ காரியத்தை அறிந்து கொள்ள நிறைய டைம் எல்லாம் எடுக்கிறீங்கல்ல, நேரம் எடுத்து நீங்கள் அதெல்லாம் கவனிக்கிறீங்க, ஆராய்ச்சி பண்ணுறீங்கல்ல. அதே மாதிரி ஆண்டவர் யார் என்பதை குறித்து அறிந்து கொள்ள கொஞ்சம் அமர்ந்திருந்து நிதானிக்கணும். அப்போது ஆண்டவர் உங்களோட இடைப்படுவதையும் உங்களுக்கு அவர் தன்னை வெளிப்படுத்துவதையும் நீங்கள் பார்க்க முடியும். நிறைய பேர் அப்படி கடவுள் யார், அவர் எப்படிப்பட்டவர், அதை அறிந்து கொள்ளணுமே தாகத்தோடு தேடின போது அவங்க எல்லாம் தேவனுடைய வெளிப்பாட்டை பெற்று ஆண்டவரை அறிந்து ஆசீர்வதிக்கப்பட்ட சம்பவங்களே நான் பார்த்துருக்கிறேன். இன்றைக்கு உங்ககிட்ட ஆண்டவர் பேசுகிறார், இவர் தானா, இவர் தான் உலகத்தின் இரட்சகரா, அது எப்படி, இவர் தான் சிருஷ்டித்த தேவனா அப்படின்னு கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்கள். அப்போ நீங்கள் அதுக்கு ஒப்பு கொடுக்குறீங்களா? ஆண்டவரே,
நான் தெளிவாக உம்மை குறைத்து அறிந்து கொள்ளணும். நான் அமர்ந்திருந்து நீர் யார், எப்படிப்பட்டவர், எனக்காக என்ன செய்தீர், எனக்காக இப்போ என்ன செய்ய முடியும், என்னுடைய மறுமை குறித்து உம்மிடத்தில் என்ன திட்டம் இருக்கிறது, எல்லாவற்றையும் நான் அறிந்து கொள்ள கிருபை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேளுங்க. சரியாக ஜெபிக்கலாம். தகப்பனே, நீரே மெய்யான தேவன், நீர் எங்களை நடத்துகிற தேவன், வானத்தையும் போய் உண்டாக்கின தேவன் என்பதை அறிந்து கொள்ளுகிற அறிவை எங்களுக்கு தாரும், எனக்கு தாரும். நான் அமர்ந்திருந்து உம்மை குறித்து என்னை தெளிவாய் அறிந்து கொள்ள எனக்கு உதவி செய்ய என்னை ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.